சுகர் உள்ளவங்க யாருமே எதுமே ஜூஸா குடிக்க கூடாது. பழங்களுமே ஜூஸா குடிக்காம பழங்களா உரிச்சி சுளையா சாப்பிடணும். அப்படி சாப்பிடும்போது தான் பழத்துல உள்ள நார்ச்சத்து நமக்கு கிடைக்குது. நீங்க ஜூஸ் எடுத்து புழிஞ்சிட்டீங்கன்னா அதுல உள்ள சுக்ரோஸ் ஃப்ரக்டோஸ் மட்டும்தான் வருது. அப்போ அப்சார்ப்ஷனும் ரொம்ப ரேப்பிடா இருக்கும். நீங்க உள்ள போனதுமே டக்குன்னு ரத்தத்துல கலந்து உடனே சுகரை ஏத்தும். எதுவுமே ஜூஸா குடிக்கூடாது. பீட்ரூட் வந்து வருது, நீங்க அதை வந்து கார்போஹைட்ரேட் கவுண்டோட சேர்த்துக்கணும். பீட்ரூட் குறைவா எடுத்துக்கலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு பீட்ரூட் நீங்க கட் பண்ணி பச்சையா சாப்பிடலாம். சாலடோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். பீட்ரூட் சேர்க்கலாம், அளவு குறைவா இருக்கலாம். ஒரு 50 கிராம் கிழங்கு வகைகள் எல்லாமே ஒரு 50 கிராம் குள்ள நீங்க வந்து கேரட் எல்லாம் பச்சையா சாப்பிடலாம். டெய்லி 1 or 2 பச்சையா சாப்பிடலாம். சாலடா சாப்பிட்டுக்கலாம். குழம்பு வச்சு கூட்டு வச்செல்லாம் சேர்க்க வேண்டாம். சாலடாக சாப்பிடும்போது அதில் உள்ள கரோட்டினாய்ட்ஸ், அந்த கலர்ஃபுல்லாக உள்ள வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே கரோட்டினாய்ட்ஸ், பீட்டா கரோட்டின் இருக்குது, கண்ணுக்கு நல்லது. நிறையா விட்டமின்ஸு எல்லாம் இருக்காது, விட்டமின் ஏ இருக்கு, நிறைய இருக்குது. கலர்ஃபுல்லாக இருக்கணும். உங்கள் உங்கள் உங்களுடைய சாலட் எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த குடமிளகா இல்லை, குடமிளகா தான், கேப்சிகம் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கட் பண்ணி போடுங்க. ஒரு கேரட்டை கட் பண்ணி போடுங்க, ஒரு வெள்ளரி பிஞ்சை கட் பண்ணி போடுங்க, கொஞ்சம் முளைக்கட்டின பயிர் போடுங்க, ஒரு சாலட் 100 கிராம். அந்த மாதிரி சாலட் வந்து ஒவ்வொரு ஃபுட்டுலேயும் 100 கிராம்ஸ் வந்து சாலட் சேரணும் ஒரு நாளைக்கு. அது நீங்கள் ஒரு கேரட்டோ, காலையில் ஒரு கேரட்டு, சாயந்தரம் ஒரு கேரட்டு நீங்கள் கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். பீட்ரூட்டும் அதே மாதிரி ஒரு 50 கிராம் கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். எதுவுமே எந்த ஒரு பழமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு கிழங்காக இருந்தாலும் சரி, ஜூஸாக சாப்பிடக்கூடாது. அந்த என்ன சாப்பிட்றோங்கிறது முக்கியம், அந்த ஃபார்ம் ஆஃப் ப்ரிப்பரேஷன் முக்கியம். நீங்கள் கேப்பையே சாப்பிட போகிறீங்க, கேப்பையை கூலாக குடிக்கூடாது. கூலாக குடிச்சிங்கன்னா அது ஜீரணமாகக்கூடிய டைம் ரொம்ப குறைவு. டக்குன்னு ஜீரணமாகும், டக்குன்னு குளுக்கோஸாக மாதிரி மேலே ஏறிடும். மாவு பொருள் தான் வருது, அது சீரியலில் தான் வருது, ஒரு தானியத்தில் தான் வருது. இருந்தாலும் அதில் அயன் இருக்குது, நிறையா நார்ச்சத்து இருக்குது. அதை நீங்கள் என்ன பண்ணணும், தோசையாக போட்டோம், கேப்ப தோசை. சாதாரண உங்கள் மாவுலேயே நீங்கள் உங்கள் ஆர்டினரியாக உள்ள தோசை மாவுலேயே இதை மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். கேப்ப தோசை ஒரு நாளைக்கு கம்பமுள் மாவு மிக்ஸ் பண்ணுங்கள். கம்பு மாவு, கம்பு தோசை ஒரு நாளைக்கு, கேப்ப தோசை அப்படி மாற்றி மாற்றி வெறும் ஒரு நாளைக்கு பிளெயின் தோசை. கோதுமையை விட, கோதுமை தோசையை விட நான் பிளெயின் தோசை நல்லது. ஏன்னா கோதுமை வந்து 100% என்னது சீரியல். சீரியல்னால் தானியம், உங்களுக்கு தானியங்களில் வருது, பயிர் வகையில் வரல, தானிய வகையில் வருது. அதில் 80% கார்போஹைட்ரேட் இருக்குது, அரிசியை மாதிரி. ஆனால் நீங்கள் நம்ம ஆர்டினரி தோசை என்ன, அரிசி மட்டும் இல்லையே, உளுந்து சேருது, நாலில் ஒரு பங்கு உளுந்து சேருது. அது வந்து பயிர் வகையில் வருது. அப்போ அதில் ப்ரோட்டீன் சேர்ந்துருது, ப்ரோட்டீனும் கார்போஹைட்ரேட்டும் சேர்ந்த ஒரு உணவு தோசை. நீங்கள் அதனால் சாதாரண தோசையை நம்ம வீட்டில் தோசையை சாப்பிடலாம். கோதுமை தோசை தான் பெருசுன்னு நினைக்காதீங்க. கோதுமை தோசையை விட நம்ம தோசை நல்லது. அளவு தான் முக்கியம். அந்த 3 தோசை 2 3 தோசையை வச்சுக்கணும். அந்த அளவோடு வச்சுக்கிட்டிங்கன்னா அதான் நல்லது. ஏன்னா அதில் வந்து பயிரும் இருக்குது, தானியமும் இருக்குது. அதனால் கோதுமையை விட நல்லது. கோதுமை போட்டாலும் நீங்கள் தோசையாக போடுங்க, அல்லது கோதுமை ரைஸு, அந்த உடச்ச கோதுமை இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் ரைஸாக பொங்கி நீங்கள் சாப்பிடுங்க. அந்த மாதிரி சாப்பிடுங்க. ஃபார்ம் ஆஃப் ப்ரிப்பரேஷனும் முக்கியம். கூழோ களியோ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரமாக ரத்தத்தில் சுகரை ஏற்றும். அந்த அளவுக்கு சக்கரை நோயாளிகளுக்கு இன்சுலின் சுரப்பு இருக்காது, அது பைய சுரந்து வரும். அப்போ நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு எதுவாக இருந்தாலும் பைய தான் ஜீரணம் ஆகணும். அப்படி நீங்கள் ப்ரிப்பரேஷனை மாற்றி கொடுக்கணும். அப்போ நான் சொன்ன மாதிரி தோசையாக தான் கொடுக்கணுமே தவிர, அல்லது இடியப்பம் அந்த மாதிரி கொடுக்கலாம். இதை கூழு களியாக கொடுக்கக்கூடாது. கூழு களியாக கொடுத்தா டக்குன்னு மேலே ஏற்றிட்டு தான் கீழே இறங்கும். அந்த ஜீரணமாகக்கூடிய நேரம் ரொம்ப குறைவாக இருக்கனால அந்த பீக் எப்படி போகும், பிளட் சுகர் வந்து டக்குன்னு 1.5 hour கழிச்சு பார்த்தா 150 இருக்கும், 1 hour பார்த்தீங்கன்னா 250 பேரும். உங்கள் இன்சுலின் சுரப்பு எப்படி இருக்கும், இப்படி வரும். இது இப்படி போகும் ஷார்ப்பாக. அப்போ அதை பிடிச்சி திரும்ப தொங்கிட்டு நடக்கணும். எதுக்கு, அது ஏறும்போது நம்மளுமே கரெக்டாக இன்சுலின் சுரந்து அப்படியே மேட்ச் பண்ணி கொண்டுருவோம். அதான் ஃபார்ம் ஆஃப் ப்ரிப்பரேஷன் முக்கியம். அதான் ஜூஸு. ஜூஸு வந்து நம்ம குடிக்கிறோன்னா நம்ம லூஸுன்னு அர்த்தம். நமக்கு அந்த விவரம் தெரியாமல் குடிக்கிறோம். பழங்கள் சாப்பிட்லாம்னு சொல்லிடுறோம், உடனே நம்ம ஜூஸு போட்டு குடிக்கணும். எதுக்கு அந்த மிஷினில் தூக்கி போட்டு எடுக்கீங்க? ஆப்பிளாக கடிச்சு சாப்பிடுங்க, பல்லுக்கு நல்லது. உரிச்சு சாப்பிடுங்க, சுளையா, ஆரஞ்சு பழத்தை உரிச்சு சுளையா சாப்பிடுங்க, நார்ச்சத்து இருக்கு. ஃபைபர் வேணும்ல, நார்ச்சத்து இருந்தால் தான் நல்லது, குடலுக்கு நல்லது, உங்களுக்கு கேன்சர் வராது குடலில். கொலஸ்ட்ரால் வந்து அப்சார்ப்ஷனை குறைக்கும். உங்கள் குளுக்கோஸு டக்குனு மேலே ஏற விடாமல் அங்கங்கே தடுத்துக்கிடும்.
ஃபைபர் நார்ச்சத்து உள்ள உணவுகள் சேரும்போது. அதனால தான் நீங்கள் ரைஸ் சாப்பிட்டீங்கன்னா கூட்டு நிறைய வச்சு சாப்பிடுங்க. பிளேட்டு வந்து நம்ம இப்போ நம்ம இந்த மாடலத்தி பிளேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முக்கால் வாசிக்கு அரிசி இருக்கும், ரைஸ் இருக்கும், கொஞ்சம் போல் இங்கே கூட்டு இருக்கும், இங்கே கொஞ்சம் கூட்டு இருக்கும், இங்கே கொஞ்சம் போல் கூட்டு இருக்கும். இது எப்படி மாற்றணும் அப்படி, இந்த பக்கம் இந்த முக்கால் வாசி பிளேட் இருக்கு இல்லையா, அதில் அரிசி இருக்குல்ல, அந்த இடத்துல நீங்கள் காய்கறியை வைக்கணும், அந்த அளவுக்கு காய்கறி வைக்கணும், கொஞ்சம் போல் ரைஸ் எடுத்துக்கணும். இதுதான் முறை. வெள்ளக்காரன் எப்படி சாப்பிட்றான், அவன் உட்காந்து சிக்கனை தான் கடிச்சிக்கிட்டே இருப்பான், ஒரு சின்ன ரொட்டியெல்லாம் வச்சுருப்பான், எப்போவாவது மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கிறது. அதனால் ப்ரோட்டீன் 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 ப்ரோட்டீன், அவங்க டயட் வந்து ப்ரோட்டீன் அதிகம், நமக்கு வந்து கார்போஹைட்ரேட் அதிகம். நம்ம தான் கார்போஹைட்ரேட் அதிகத்தினால கஷ்டப்படுறாங்க, சக்கரை நோயாளிகள் தான். நம்ம லோடு பண்ணி பண்ணி சின்ன பிள்ளைகள ஏன்னா சாப்பிடல, இல்லை அந்த பிள்ளை எப்படி சாப்பிடலாம் பாரு, அவன் அஞ்சு இட்லி சாப்பிட்டா நீ ஒன்று சாப்பிட்ருக்கேன் ரெண்டு சாப்பிட்ருக்கேன், இவனை சாப்பிட வச்சு வச்சு வயிற்ற பெருசாக்கி இவன் அந்த எட்டு இட்லி சாப்பிட்டாத்தான் அவனுக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஒரு ரெண்டை குறைச்சாலும் கூட அவனுக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும், ஏன்னா சின்ன பிள்ளைலே அந்த பாட்டி பழக்கின பழக்கம், ஏழை சாப்பிட மாட்டேங்கிறான், ஒன்றும் சாப்பிட மாட்டேங்கிறா என் பிள்ளை, புது புதுன்னு இருப்பான், அந்த பனியன் அவன் சைஸுக்குள்ளே நிற்காது, புதுங்கிட்டு நிற்கும், ஆனால் என் பிள்ளை பேரன் ஒன்றுமே சாப்பிட மாட்டேங்கானே, அந்த பாசம் அப்படி பொங்கி வழியுது, வேற ஒன்றும் இல்லை. நீங்க எவ்வளவுதான் குண்டா போங்களாம் வீட்டுக்கு போனீங்கன்னா அந்த அட எம்புள்ளா இழைச்சி போயிட்டியே, அங்க ஹாஸ்டல் சாப்பாடு சரியில்லையா, அங்க சரியிருக்காதுமா, நம்ம காலேஜில் படிக்கிற காலத்துல நம்மளை எப்பாவது கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும்போது வாட்டமா தெரியும்ல, நூ டிராவல் பண்ணி வந்திருப்போம், ஏன் புள்ளா இப்படி இழைச்சிட்டே அப்படிம்பாங்க. அதனால அந்த அந்த பாசத்தெல்லாம் பார்க்காதீங்க, நம்ம நல்லா இருக்கணும், சுகமா இருக்கணும்னா எவ்வளவு சாப்பிடணுமோ அந்த அளவுக்கு சாப்பிடணும், கண்ணாபண்ணு சாப்பிட்டு. இப்போ நிறைய பிள்ளைகள் அப்படிதான், அவங்க என்னத்தை கேட்டாலும் வாங்கி கொடுக்குறது, ஏன்னா உனக்கு தேவையில்லை சும்மா சும்மா வாரம் வாரம் நேஞ்சவனுக்கு சப்பாத்தி இது பரோட்டா பரோட்டா அந்த கடையில் போய் இந்த கடையில் வாங்கிட்டு வாங்குறேன், அந்த வேலை கடை அம்மா வச்சுருந்தா தான் சாப்பிடு, இல்லைனா சும்மா அந்த மாதிரி முதல்லையே நீங்கள் சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைகளுடைய உணவு பழக்கத்தை சின்ன வயசுலேயே கொண்டு வந்தால் தான் பின்னால் மாறுமே தவிர, எல்லாம் தொந்தி இவ்வளோ பெரிய தொந்தி ஆனால் நீங்கள் என்னத்தை தான் பழக்கத்தை மாற்றினாலும் அவனுக்கு அங்கேயே தான் போவோம், அப்படியே சுற்றி அடித்து எங்கேயாவது ஒரு கடையில் போய் பரோட்டா கடை தான் உட்காந்துருப்பான். அதனால் அவன் கடலாம் லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பான், இந்த வறுவல் அங்கே நல்லாயிருக்கும், சுக்கா இங்கே நல்லாயிருக்கும், அது நல்லாயிருக்கும், இங்கேனா அவன் இப்படி ஒரு பைக் எடுத்துகிட்டு அப்படி போய் அங்கே வாங்குவான், இது அங்கே வாங்குவான், அது அங்கே வாங்குவான், அப்படி எங்கேயா உட்காந்து சாப்பிட்டு நேரம் வந்துடுவான் வீட்டுக்கு. அவன் எனக்கு கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இல்லை, எங்கே பசிக்க, ரெண்டு நாளையும் தான் பசிக்காது. அதனால் அதெல்லாம் பிள்ளைகளை வச்சு பழக்கும் போதே சின்ன வயசுலேயே நீங்கள் ருசி மட்டும் முக்கியம் இல்லை, ருசியே சாப்பிட வேண்டியதான், ஆனால் உடல் நல்லா இருக்கணும்ல, அந்த உணவில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு பார்க்கணும். எல்லாம் கலர் போட்டு வைக்கிறாங்க கடைகளில், எல்லாம் கலர் எல்லாமே கெமிக்கல், கலர் ஃப்ளேவர் அதுக்கு ஒரு மனம் கொடுக்குறான் அதுவும் கெமிக்கல், அந்த கெமிக்கல்லாம் நீங்கள் மாறாது, நீங்கள் எங்கே வெயிலத்துக்கு எத்தனை நாள் பத்து நாள் வெயிலில் வைங்க அந்த கலர் மாறவே மாறாது, அவ்வளோ பவர்ஃபுல் கெமிக்கல். கொஞ்சம் போல் உள்ளே போனாலுமே நம்ம சிஸ்டம் அதை வெளியே தள்ளுறதுக்கு என்ன பாடுபடும், சனியை முடிப்பாக உள்ளே போட்டுக்கிட்டே இருக்கேன் அந்த கலரை, நான் எப்போ இதை வெளியேற்றிட்டு அப்புறம் டைஜஷனுக்கு போகணும், உள்ளே போடுற உணவை சீரணாகிறதுக்கு அது என்சைம் சுரக்கணும், முதல்ல வெளியிலேருந்து டாக்ஸின் உள்ளே போனால் அதை தான் வெளியே தள்ளும், அந்த வேலை தான் முதல்ல நடக்கும். அப்போது உங்கள் சிஸ்டத்துக்கு ரெஸ்ட்டே கிடைக்காது, லிவர் வந்து அதே வேலையை பார்த்து பார்த்து தள்ளிக்கிட்டே இருக்கும், கலர் போகணும், அந்த அதெல்லாம் உள்ளே போச்சு நான் டெபாசிட் ஆனால் சிக்கல், அவன் கலர் அப்ரூவ்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணி போட்டிருப்பான்ல, அவன் அப்ரூவல் என்ன அவன் ஒரு ரேஞ்சுக்குள்ளே கொடுப்பான், 2 மில்லிகிராம்லேருந்து 10 மில்லிகிராம் வரைக்கும் இருக்கலாம் கொடுப்பான், இவன் 10 மில்லிகிராம் கொடுப்பான், அதுக்கு அந்த 10 மில்லிகிராம்லேயே யூஸ் பண்ணால் என்ன டாக்ஸிசிட்டி வரணும் ஒரு ஸ்டடியும் இருக்காது, ஒன்றும் இருக்காது, ஒரு கலர் நம்பர் கொடுத்து இதுதான் போட்டிருக்கேன்பா. அதனால் கலராக உள்ளதெல்லாம் பார்க்காதீங்க, வாங்காதீங்க, கலர் உள்ளதும் வாங்காதீங்க, ஃப்ளேவர் உள்ளதும் வாங்காதீங்க, ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் எல்லாம் கெமிக்கல். நம்ம இயற்கையான உணவோடு இருந்தால் தான் நம்ம சந்ததியை காப்பாற்ற முடியும், இல்லைனா சின்ன வயசுலேயே கேன்சர் அதெல்லாம் வந்து சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கு, எதனால வருதுன்னு தெரியல, இயற்கைக்கு மாறாக நம்ம உணவுகள்லாம் போகிறதுனால வருது, வேற ஒன்றும் இல்லை, அது போய் நம்ம ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கணும்னா இன்னும் 2 ஜென்ரேஷன் ஆகும், இன்னும் 150 வருஷம் கழிச்சு தான் சொல்லுவான் இந்த கலர் வந்து கார்சினோ ஜெனிக்கும்பா, இதில் கேன்சர் வருதும்பா, இப்போ இப்போ தான் இந்த ஒரு பேண்டபிரசோலுங்கிற ஒரு மாத்திரை அந்த மாத்திரைக்கு கேன்சர் வருதுன்னு இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கேன், நான் அது போட்ட வந்த அன்னையிலேருந்து நான் 40 வருஷமாக சாப்பிட்டுருக்கேன், எனக்கு இல்லைன்னா நான் ஆன்டாசிட் முதல் முழுசாக குடிக்கணும், நான் அது ஒரு சின்ன மாத்திரை 20 மில்லிகிராம் போட்டு அது பாட்டில் ஓடிக்கிட்டு இருக்கோம், அது நிறைய பேருக்கு நம்மளும் நல்லா தானே இருக்குன்னு எல்லோரும் கொடுத்துட்டு இருக்கோம், 40 வருஷம் கழிச்சு சொல்கிறேன் இதில் கேன்சர் வரலான்னு சொல்கிறேன், இப்போ நீங்கள் யூஸ் பண்ணாதீங்கம்மா, இப்படி தான் வரும் ரிசர்ச்லாம். அதனால் நீங்கள் வந்து இன்றைக்கு நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்க இது எல்லாமே ரொம்ப டேஞ்சரஸ் உணவு அப்படின்னு பிற பின்னால் ஒரு ரிப்போர்ட் கொடுப்பான், எதுக்கு புதுசாக ஏன் போனோம், நம்ம அப்பா அப்பெல்லாம் நல்லபடியாக நல்லா சுகமாக இருக்கு இல்லையா, அவங்களாம் 80-90 வயசு வரைக்கும் இருக்கு இல்லையா, அதனால் அந்த அந்த வயசை காப்பாற்றணும், அது வரைக்கும் நம்ம ஓடணும்னா நம்ம எது வரைக்கும் டிக்கெட் எடுத்துருக்கோமோ அது வரைக்கும் டிக்கெட்டு போகணும், 100 கோயிலுக்கு டிக்கெட் எடுத்தால் 100 கோயிலில் தான் போய் இறங்கணும்,
நாங்க நேர்ல இறங்கி போக கூடாது. அதான் என்னுடைய ரிக்வெஸ்ட். அதான் டிக்கெட். உங்க அப்பா வாழ்ந்தது எத்தனை? எங்க அப்பா வந்து 82 வயசு வரைக்கும் இருந்தாங்க. அப்போ உனக்கு அந்த ஜெனட்டிக்கலி உன்னுடைய ஹார்ட் வந்து 80 வயசு வரைக்கும் ஓடும், நல்லதான் ஓடும். நீ ஏன் இறங்கி இடையில இறங்கி போற? உனக்கு டிக்கெட் அங்க 100 வரைக்கும் இருக்கு, ஏன் நாங்க நேரிலையும் அந்த பக்கம் வள்ளி ஊர்லையும் இறங்கி போனா என்ன அர்த்தம்? அந்த காலத்துல இடையில இறங்குறவனுக்கு என்னதான்னு சொல்லுவீங்களே? கண்டக்டர்லாம் பீடியா என்னதான் சொல்லுவாங்க? அந்த மாதிரி இறங்கக்கூடாது. நமக்கு நமக்கு அங்க வரைக்கும் நமக்கு டிக்கெட் இருக்குன்னா அங்க வரைக்கும் போகணும். அப்ப நம்ம அப்பா அம்மா வாழ்ந்த மாதிரி அதை விட அட்வான்ஸா தான் நம்ம வாழ்றதா சொல்லிட்டு அலையிறோம். ஆமா, 40 வயசுலேருந்தே நோயை சுமந்து 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 அங்க வரைக்கும் தள்ளுறதே பெரிய படம். அதனால நோய் இல்லாமல் வாழணும்னா இயற்கையோடு இயந்த உணவு, நம்ம உடல் உழைப்பு இல்லைனா உடற்பயிற்சி, அது கண்டிப்பாக வச்சுக்கணும். அது வாழ்க்கையினுடைய முக்கியமான அங்கமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும், எங்கே வேணாலும் ஓடலாம். நீங்கள் கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கலாம். திடீர்னு ஒரு நாளைக்கு அவர் காலை காண பண்ணாய் தெரியாது உங்களுக்கு. அவருக்கு நேற்று ஒரு நெஞ்சு வலினாரு, ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க. அதுக்குள்ளே அங்கே டாக்டர் பார்த்துட்டு இதெல்லாம் முடிஞ்சு போச்சு கொண்டு போங்கன்ட்டாரான். எவ்வளோ பெரிய புண்ணியம், அந்த பிரச்சனையே இல்லை. நீங்கள் போட்டு அவனை போட்டு இவனை போட்டு ஐசியூவில் போட்டு மண்டையை பிச்சுட்டு நடந்து வருவானா போவானானு அவன் சுத்திக்கா இருக்கவெல்லாம் போய் மண்டையை பிச்சுட்டு நடந்துட்டு எதுக்கு அந்த வம்பலாம்? அந்த மாதிரி கடைசி வரைக்கும் வண்டி இழுத்து கொண்டு போகணும், ஓடிக்கிட்டே இருங்க. நீங்கள் வந்து எவ்வளவு டெய்லி நடக்கணும். நடந்தீங்கன்னா நடக்கலைன்னா கதை நடக்காது, அவ்வளோதான். நீங்கள் நடக்கலை கதை நடக்காது. ஆமாம், இருதயம் நல்லா இருக்காது. உங்கள் முட்டு வலி, அது வலி, இந்த வலி, இந்த வலின்னு எல்லாம் வந்துடும். உங்கள் கொலஸ்ட்ரால் நல்லா இருக்காது, ஹைப்பர் டென்ஷன் கண்ட்ரோல் வராது, எல்லாம் அந்த லைஃப் ஸ்டைல் டிசார்டர் எல்லாம் அது வாட்டில் தலைக்கு மேலே நிற்கும். அது குடிமை நம்ம கையில் இருக்கணும். இருக்கட்டுமே சக்கரை வந்திருக்கட்டுமே, அது குடிமை நம்ம கையில் எப்படி வைக்கிறதுன்னு நான் சொல்லிகிட்ருக்கேன். அது நம்ம கண்ட்ரோலில் வச்சுங்க, அழகாக ஓட்டலாம்.